அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் கடவுளான முருகப்பெருப்பானுக்கு பல சிறப்புகள் வாய்ந்த நாட்கள் இருக்கு அப்படி ஒரு நாள் தான் வைகாசி விசாக நாளும் இந்த வைகாசி விசாக நாளில் நம்ம வீட்ல இருந்தபடியே இவையெல்லாம் செய்தால் நமக்கு மிகுந்த பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்றாங்க அப்படி வைகாசி விசாக நாளில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் நமக்கு இதனால என்னெல்லாம் பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி

அதிகம் குவிவதால அந்த தினம் வழிபாட்டிற்கு உரிய தினமா நம்ம முன்னோர்கள் கடைபிடித்து வந்திருக்காங்க பொதுவாகவே இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டு வந்தால் இந்த சிறப்பு உண்டு உங்களுக்கு இந்த நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அதில் முக்கியமான ஒரு காரணம் அமைஞ்சிருக்கும் நம்ம முன்னோர்கள் ஊடகமாக பல விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க பொதுவாக மார்கழி திருவாதிரை மாசி மகம் பங்கனி உத்திரம் ஆடி கிருத்திகை வரிசையில் வைகாசி விசாக தினமும் தெய்வ வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாள்தான் கடைபிடிக்கப்பட்டு வருது அதிலும் குறிப்பா முருகப்பெருமான் வழிபாட்டு தினமா இந்த நாள் இருந்து வருது இந்த நாள்ல நாம முருகப்பெருமானுடைய அருளை பெற செய்ய வேண்டிய என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கறதை தெரிந்து கொள்ளலாம் அதாவது புராணங்களின்படி விசாகன் எனப்படக்கூடிய அரக்கனை இந்த மாதத்தில் முருகப்பெருமான் வதம் செய்ததால் இது விசாக மாதம் அப்படின்னு கூட அழைக்கப்படுது காலப்போக்கில் தான் இது வைகாசி மாதம் அப்படின்னு மாறியதாகவும் ஒரு தகவல் சொல்லப்படுது மேலும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பதினாறாவது நட்சத்திரமாக இந்த விசாக நட்சத்திரம் வருது விசாக நட்சத்திரத்துக்கு உரிய அதிபதி குரு பகவான் ஆவார் எனவேதான் வைகாசி விசாக நட்சத்திர வழிபடுறவங்க முருகப்பெருமான் மற்றும் குரு பகவான் ஆகிய இருவரின் அருளையும் சேர்த்து பெறுவாங்க அப்படின்னு சொல்றாங்க வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகன் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது அற்புதமான வைகாசி விசாக தினத்துல முருகப்பெருமான் வீட்டில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று பஞ்சாமிரத அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தோம் அப்படினா அவர்களுக்கு விரும்பிய காரியம் சீக்கிரமாகவே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க பொதுவாவே அபிஷேகத்தில் பல அபிஷேகம் இருக்கு இருந்தாலும் குறிப்பா இந்த வைகாசி விசாக நாளில் இப்படியான பஞ்சாமிரத அபிஷேகம் செய்வது செய்து வருவது நம்மளுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பிற நில் நல்ல பலன்களும் நமக்கு கிடைக்கும் முருகனை இளநீரால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு நல்ல மக்கள் பேரு உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க இதனால இந்த வைகாசி விசாக நாளில் நாம் முருகப்பெருமானுக்கு இளநீர் அபிஷேகமும் செய்யலாம் அப்படினு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் கரும்பு சாறு அபிஷேகம் செய்து வந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய ஆரோக்கியம் சீராகும் நம்மளுடைய குடும்பத்தின் ஆரோக்கியம் மேம்படும் அப்படிங்கிறதால இது போன்ற கரும்பு சாறு அபிஷேகமும் செய்யப்படுது மேலும் வைகாசி விசாக தினத்தில் தானங்கள் செய்வது ரொம்பவே சிறப்பானதாக சொல்லப்படுது பொதுவா எந்த ஒரு நாளா இருந்தாலும் தானம் செய்வது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது அதிலும் விரதங்கள் மேற்கொள்ளும்போது தான தர்மங்கள் அப்படிங்கிறது இன்னும் நமக்கு அந்த விரதத்திற்கான பலனை மேலும் கூட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த வைகாசி விசாக நாளில் நாம தானம் செய்வது நமக்கு மிகுந்த பலனை கொடுக்கும் இந்த புண்ணிய தினத்தில் நாம் முருகனை வழிபட்டு மோர் பானகம் இளநீர் தயிர் சாதம் போன்றவற்ற பக்தர்களுக்கு மற்றும் ஏழைகளுக்கு தானம் செய்தால் ஒருவருடைய குளம் எல்லாமே செல்வங்களை பெற்று தழை தூங்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இதனால முருகப்பெருமானுக்கு முக்கியமான நாளான இந்த வைகாசி விசாக நாளில் இப்படியான தான தர்மங்களை நாம் செய்யலாம் இந்த இனிய நாளில் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமா தீராத பகை விலகும் உறவினர்கள் நண்பர்களிடையே ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும் இந்த தினத்தில் சுபகாரியங்கள் தொடர்ந்து நடைபெற்று அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதே போல நம்மளுடைய வேலைகள்ல வருமானம் பெருகும் தொழில் வியாபாரங்கள்ல மிகுந்த லாபம் ஏற்படும் வருங்கால நலன் கருதி தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும் அப்படின்னு வைகாசி விசாக நாள்ல நாம் எடுத்துக்கொண்ட விஷயங்கள் பற்றி நம்ம முன்னோர்கள் நமக்கு எடுத்துரைக்கிறாங்க கொரோனா நோய் தொற்று பரவி வருவதால் இப்போது கோவில்கள் எல்லாம் மூடப்பட்டு வந்திருக்கு முருகப்பெருமான உள்ளத்தில் நினைத்து இல்லத்தில் இருந்து நம்ம வழிபடுவதன் மூலமாக நமக்கு பகைகள் விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க உறவினர்களிடையே பாசம் பெருகும் அன்றைய தினம் நாம் இது போன்ற மோர் பானகம் தயிர் சாதம் இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் இவையெல்லாம் செய்வதன் மூலமாக நம்ம குளத்திற்கே நன்மையை சேர்க்கும் வகையில் அமையுது அப்படிங்கிறதால கட்டாயமாக நாம் இந்த விஷயங்களை கடைபிடித்து வரலாம் வைகாசி விசாகத்துக்கு அப்படின்னு புராண கதைகளாக பல வகைகள் சொல்லப்படுது அந்த புராண கதைகளில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா பராசர முனிவருக்கு ஆறு குழந்தைங்க ஆறு பேருமே சுட்டித்தனத்தில் கெட்டிக்காரங்களாக இருந்தாங்களா ஒரு நாள் குளத்தில் அவங்க குளிச்சுட்டு இருக்கும்போது அந்த நீரினை அசுத்தம் செய்து விளையாடி இருந்தாங்களாம் இதனால அந்த நீரில் வாழ்ந்து வந்த மீன்கள் தவளைகள் வேதனை பட்டிருக்கு இதை கண்ட பராசர முனிவர் நீரை இப்படி அசுத்தப்படுத்த கூடாது சிவபெருமானாக நினைத்து நீரை வழிபட வேண்டும் நீங்க நீராடியது போதும் வெளியே வாங்க அப்படின்னு கட்டளை இட்டாராம் அப்பா சொல்லை எந்த தான் கேட்டிருக்குது ஆறு பிள்ளைகளும் முனிவருடைய சொல்ல கேட்காம நீர்ல கும்மாளம் போட்டு விளையாடி கொண்டு இருந்தாங்களாம் பல மீன்கள் இதனால இறந்து போனதான் இதனை பார்த்த முனிவர் கோபம் கொண்டு குழந்தைகள் ஆறு பேரையும் மீன்களாக மாற்றுவதாக சாபமிட்டாராம் உடனே ஆறு பிள்ளைகளும் ஆறு மீன்களாக மாறியிருக்காங்க தவறுக்கு வருந்திய அவர்கள் சாப விமோச்சனம் கிடைக்காதா அப்படின்னு கேட்டதற்கு பார்வதி அருளால விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாராம் மீன்களாக மாறிய ஆறு பேரும் அந்த நீரில் நெடுங்காலம் வாழ்ந்து வந்திருக்காங்க ஒரு சமயம் சிவலோகத்துல பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு ஒரு வைத்து ஊட்டும் போது அதுல இருந்து ஒரு சொட்டு பூலோகத்துல பராசர முனிவருடைய குழந்தைகள் மீனாக வாழும் குளத்துல விழுந்திருக்கு இதனை அந்த மீன்கள் பருகியதால ஆறு பேரும் முனிவர்களாக மீண்டும் மாறினாங்களாம் ஆறு முனிவர்களும் சிவபெருமானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மீண்டும் வழிபட்ட போது நீங்கள் ஆறு பேரும் திருச்செந்தூர் சென்று தவம் செய்யுங்க அங்கு முருகக்கடவுள் அருள் புரிவார் என்று அசதறி ஒன்று ஒழித்திருக்கு இதே போல் அதன்படி அனைவரும் திருச்செந்தூர் சென்று தவம் மேற்கொண்டாங்களாம் மேலும் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்துடன் கூடிய நிறைந்த பௌர்ணமி நாட்களில் முருகப்பெருமான் அருள் கிடைத்திருக்கு சிவனின் அருளால ஆறு முனிவர்கள் சாபம் நீங்க முருகப்பெருமான் அருள் புரிந்த நாள் இந்த வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லலாம் அன்றைய தினம் முன்வினை பயனால துன்பப்படுறவங்க முருகப்பெருமானா வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா துன்பங்கள் அனைத்தும் நீங்கி இன்பம் பெறுவாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த புராண கதை சொல்லப்படுது இந்த புராண கதையில அவர்கள் எப்படி சாபம் நீங்கி மீண்டும் பழைய நிலைக்கு வந்து அவர்களுடைய பாவங்கள் நீங்கியதோ அதே போல நாம தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் கூட இந்த விசாக நாள்ல நம்ம வழிபடுவதால் நமக்கு கிடைக்கும் நம்பப்படுது மேலும் இந்த வைகாசி விசாக நாள்ல முருகப்பெருமானுடைய பக்தர்கள் வந்து கலந்து கொண்டு இந்த விசாக நாள்ல முருகப்பெருமானை வணங்கி செல்வது வழக்கமாக கொண்டிருப்பாங்க இந்த நாளில் இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த இரண்டு ஆண்டுமே வைகாசி விசாக திருவிழா அப்படிங்கிறது தடை செய்யப்பட்டிருக்கு அதாவது ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இங்கு பக்தர்கள் வருவதற்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க மேலும் இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த விசாக நட்சத்திர தினம் வைகாசி விசாகம் அப்படின்னு சிறப்போடு அழைக்கப்படுவது மட்டும் இல்லாமல் விசாகன் என்ற அரக்கனை இந்த மாதத்தில் முருகப்பெருமான் வதம் புரிந்த காரணத்தால் இதில் விசாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இதனால் இந்த நாளை நாம் தவறு விடாமல் கடைப்பிடிப்பது இன்னும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இதே போல இந்த நாளில் நாம் இப்படியெல்லாம் வழிபடுவதால் தீய எண்ணங்கள் என்ற அரக்கனையும் வெளியில் நமக்கு கேடு நினைப்பவர்களுடைய பகையையும் இந்த முருகப்பெருமான் அழித்து நமக்கு நல்ல செல்வ வளத்தை நல்ல சந்ததிகளையும் நீண்ட ஆயுளையும் கொடுப்பார் அப்படிங்கிறது மிகப்பெரிய நம்பிக்கை இதனால் இந்த நாளில் மேலும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா யமதர்மனையும் இந்த வைகாசி விசாக நாளில் வழிபடுவதை முக்கியமாக கொண்டிருக்காங்க அதனால் நாம் இந்த வழிபாடையும் மேற்கொள்வது நம்ம நம்ம ஆயுள் நீண்ட காலமாக இருக்கும் அப்படின்னும் நீட்டிக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஐதீகம் இதனால் இந்த வைகாசி விசாக நாளில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு வழிபடுவது இன்னும் சிறப்பானது என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் வைகாசி விசாக நாள் பற்றியும் அதே போல் இந்த வைகாசி விசாகத்திற்காக புராண கதைகளாக என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்க மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நாங்க போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் நோட்டிபிகேஷன் உங்களை வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்